வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தற்சார்பு வாழ்க்கை சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நிவில் கோடாடோடைய த பவர் ஆஃப் அவேர்னஸ் அப்படிங்கிற புக்ஸை மாதிரி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம நம்மளை பற்றிய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் மாற்றுறது மூலமா நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு ஐந்து லெசன்ஸ்ல அவர் சொல்றாரு அதில் ரொம்ப முக்கியமாக அவேர்னஸ் அப்படிங்கிற இந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரிலாம் வாழ்க்கையில நம்ம நினைச்ச மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு சோ இந்த அஞ்சு லெசன்ஸை என்னென்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் ரொம்ப வந்து இன்னைக்கு போறோம் ஃபர்ஸ்ட் லெசன் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் ரொம்ப முக்கியம் உங்களை பத்தி நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சில ஒப்பீனியன்ஸ் நம்மளை பத்தி நினைச்சிட்டு அப்படிங்கிறத புரிய ஆரம்பிக்கும் சரி ஏன் நம்ம அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த விழிப்புணர்வு ஏன் வரணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி நம்மளை பத்தி நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய செயல்கள் இருக்கும் அப்ப நம்ம சிந்திக்கிற விதத்தை மாற்றுறது மூலமா நம்மளுடைய செயல்களை மாத்திக்க முடியும் இது வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும் நம்ம என்ன மாதிரி நம்ம யோசிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அடிகளும் செயல்களும் அமையும் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த முன்னாடியே நான் அதை செய்ய முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி அந்த சிந்தனைகளை உள்ளுக்குள்ள செலுத்திட்டேன் அப்படின்னா அப்போ அது சார்ந்த செயல்களை எப்படி நான் ஈடுபாடோடு செய்ய முடியும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அமையாது அதற்கான செயல்களும் நம்ம செய்ய மாட்டோம் இதுவே எனக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு அது ரொம்ப கடினமான ஒரு பாதையாக இருந்தாலும் அதை செய்ய முடியும் என்னால் அந்த பாதையில் பயணிக்க முடியும் அப்படின்ற அந்த சிந்தனையை உள்ளுக்குள்ளே செலுத்தும் போது நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதற்கான செயல்களை செய்யணும் அப்படின்ற ஒரு உந்துதலும் ஏற்படும் நம்மளை பற்றி நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விழிப்புணர்வோடு கவனிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வேற ஒரு நபரை பற்றி ஏதாவது ஒரு ஒப்பீனியன்ஸ் கேட்டோம் அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனம் எப்போவுமே வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஈஸியாக கேப்சர் பண்ணும் அதிகமாக கிராஸ்பிங் பண்ணும் இன்னொருத்தரை பற்றி கேட்கும்போது நம்ம நிறைய டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் சொல்வோம் காரணம் என்னென்னா நம்ம அவ்வளோ அப்சர்வேஷன் பண்ணுறோம் வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை ஆனால் நமக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நான் யார் என்னுடைய செயல்கள் எப்படி இருக்குது என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது எனக்குள்ள என்ன மாதிரியான என்ன ஓட்டங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உள்முகமாக திருப்பி பார்த்தா மட்டும்தான் நாம் என்ன மாதிரியான ஒரு ஆளாக இருக்கிறோம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மனம் வெளியில் அப்படியே இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே உள்முகமாக திருப்பி நீ யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபஸ்ட் லெசனில் நிவில் கோடா சொல்கிறாரு செகண்ட் லெசன் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மனங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் என்ன வேறுபாடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வேறுபடுது அப்போ அந்த மாற்றங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம செலுத்தக்கூடிய கண்டெண்டில் தான் இருக்குது கண்டென்ட்னா என்ன நம்மளுடைய எண்ணங்கள் ஏன்னா அந்த செலுத்தக்கூடிய எண்ணங்களுடைய தொகுப்பு தான் நம்மளுடைய மனம் அப்ப நம்ம உள்ளுக்குள்ள என்னென்னலாம் நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நமக்குள்ள ஒரு சில உரையாடல்கள் நிகழும் பிளான் பண்ணி செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை செய்யறதுக்கு இறங்குறதுக்கு முன்னாடி நமக்குள்ள பலவிதமான உரையாடல்கள் உள்ளுக்குள்ள நிகழும் இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் இதை நம்ம செஞ்சிட முடியுமா இதற்கான சூழ்நிலை இருக்கா சாத்தியம் இருக்கா இதுக்கு நான் என்ன பண்ணுறது இப்படி பலவிதமான கேள்விகளும் பதில்களும் உள்ளுக்குள்ளே அப்படியே கிளாஷ் ஆகி கிளாஷ் ஆகி ஏதோ ஒரு விஷயம் மோதல்களும் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு நாமளே பேசிக்கக்கூடிய அந்த உரையாடலை கவனிக்கணும் அந்த செல்ஃப் டாக்குக்கும் இந்த எண்ணங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம பல விஷயங்கள் பேசிக்கிறோம் இல்லையா அது நாமளே நமக்குள்ளே உரையாடிக்கிறோம் செல்ஃப் டாக் பண்ணிக்கிறோம் அது நம்ம தேவைப்படுற நேரங்களில் நம்ம அப்படி பேசிக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் அந்த பிளானிங் எதுவுமே இல்லாமல் வேற ஏதாவது ஒரு சில வேலைகள் செய்யும்போது கூட தானாக அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்குது அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே நமக்கு நாமளே பேசிக்கிட்ட அந்த உரையாடல்களில் இருந்து எடுத்த ஒரு தொகுப்பாகத்தான் அந்த எண்ணங்களுடைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்போ இந்த ரெண்டுக்குமே அந்த கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால முதல்ல அந்த செல்ஃப் டாக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் குப்பைகளால் நிரம்பிய நம்ம மனதை முதல்ல தெளிவடைய வைக்கணும் அப்படி தெளிவடைய வைக்கணும் அப்படின்னா முதல்ல உள்ளுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ அந்த விழிப்புணர்வை உள்ளுக்குள்ள செலுத்தும் போது நம்ம நமக்குள்ள என்ன பேசிக்கிறோம் அப்படிங்கிறத முதல்லையே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது எண்ணங்களாக மாற்றம் அடையும் போது அதுலேயும் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வருது அப்போ சரியாக நமக்குள்ள உரையாடல்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அப்போ சரியான எண்ணங்கள் வரும் அப்போ சரியான எண்ணங்கள் வரும்போது நம்மளுடைய செயல்கள் சரியான ஒரு முறையில் ஏற்படும் அப்போ இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது அழகாக பயணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும் எந்த வயசு சேர்ந்தவங்களா இருந்தாலுமே எல்லாருக்குமே தன்னுடைய பேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கான சில வழிமுறைகளை ஹவு டு ஃபாலோ யுவர் பேஷன் அப்படின்ற இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த புக்குடைய ஆடியோ ஃபார்மேட் குக்கு எஃப்எம் ஆப்ல இருக்கு எஃப்எம் இந்தியோட லீடிங் பாட்காஸ்ட் ஆப் இதில் பத்தாயிரம் மணி நேரத்திற்கு மேலே ஆடியோ ஷோஸ் கண்டென்ட் அவைலபிள் இருக்குது இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அவைல் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் கூப்பன் கோட் சக்கி ஃபைவ் ஜீரோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆடியோட குவாலிட்டி நல்லா கிளியராக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு எபிசோட்ஸ் கேட்கும்போது கீழே நோட்ஸ் எடுத்துக்க முடியும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணி மறக்காமல் கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க தேர்ட் லெசன் நம்மக்கிட்ட இருக்கிற தப்பான விஷயங்களை முதல்ல ஒத்துக்கணும் ஆமா இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் ஏதோ ஒரு விஷயம் இதில் வந்து சரியில்லாமல் இருக்கு அதை நான் சரி செய்யணும் அப்படின்னு ஒத்துக்கும் போது மட்டும்தான் அடுத்து நம்ம அதுக்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்துவோம் சும்மா நம்மளும் வந்து மற்றவங்களுக்காக எல்லாரும் பார்க்குறாங்க நானும் வந்து ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் படித்து மாற்றத்திற்கு நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு மேலோட்டமாக நம்ம வந்து போலியாக நடித்தோம் அப்படின்னா உண்மையான மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது ஏன்னா மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அதை நான் சரி செய்யணும் அப்படின்னு ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்கும் போது மட்டும்தான் மாற்றங்களுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போக முடியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அந்த இடத்துல குறையாக இருக்கும்போது எப்படி அந்த மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்போ முதல்ல என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கணும் எப்படி நம்ம அதை ஒத்துக்க முடியும் அப்படின்னா அந்த விழிப்புணர்வை கொண்டு வரும்போது தான் ஸோ என்ன நம்ம செஞ்சோம் இப்போ நம்ம செஞ்சுட்ருக்கிறதுல என்ன தவறு நடந்துக்கிட்டு இருக்குது என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ஆமாம் இந்த இடத்துல நான் தப்பு செய்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கும் போது மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கே போக முடியும் ஆமாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தவறுகளை நான் மாற்றிக்கிறேன் அப்படி மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அந்த சூழ்நிலைகள் அந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் ஸோ முதல்ல ஒத்துக்கணும் அதுக்கப்புறம் அதற்கான செயல் நடவடிக்கைகளில் நம்ம ஈடுபடணும் வேற யாரோ ஒருத்தர் வந்து நீ செய்கிறது இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே நமக்கே தெரிஞ்சிடும் ஆமா நம்ம இந்த விஷயத்துல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் நம்ம மாற்றம் செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துரும் அப்போ இந்த விழிப்புணர்வை இந்த செயல்களில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னு கோடா சொல்கிறாரு அப்போ நமக்கு முதல்ல விருப்பம் இருக்கணும் ஆசை இருக்கணும் அதை வந்து மாற்றணும் அப்படின்ற நமக்கான விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் மாற்ற முடியுமோ தவிர மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை மற்றவங்க வந்து இதை நீ செய் அப்படின்னு திணிக்கிறதுனாலேயோ விஷயத்த நம்ம வந்து மாற்றிக்க முடியாது தனக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது தனக்குள்ள ஆசைகளால் ஃபர்ஸ்ட் நிகழணும் ஒவ்வொரு சூழ்நிலை காரணமா நம்மளுடைய ஆசைகள் வந்து அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும் வந்து வந்து போகிறது அப்படிங்கிறது நமக்கு நிலையானது கிடையாது ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்குள்ள நம்ம போக முடியும் சும்மா ஒரு சமூகத்துக்காக நான் ஏதோ ஒரு விஷயத்த பண்றேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல முழுமையான ஒரு ஆத்ம திருப்தி வந்து இருக்காது அப்போது நம்ம செய்கிற செயல்களில் வெற்றி அடைகிறோமோ இல்லை தோல்வி அடைகிறமோ ஆனால் நமக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தியோட விருப்பத்தோடு அந்த விஷயத்தை செய்யும் போது முழுமை பெற்ற ஒரு ஃபீல் நமக்கு வந்து கிடைக்கும் ஃபோர்த் லெசன் நமக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் சூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சாய்ஸ் இருக்குது என்ன மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது சாய்ஸும் இருக்குது சான்ஸும் இருக்குது நமக்கு பலவிதமான வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் சிந்திக்கிறவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக சிந்திக்கிறவனுக்கு தானாக வழிகள் எல்லாமே திறக்கப்படும் கண்டிப்பாக நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஆமாம் என்னால் இதை செய்ய முடியலை அப்படின்னு விடுறதுக்கான ஒரு சாய்ஸும் இருக்கு இல்லை என்ன தான் பார்க்கலாமே உள்ளுக்குள்ளே போய் அப்படி என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு அந்த ரெண்டாவதாக நம்ம நினைக்கக்கூடிய அந்த இன்னொரு சாய்ஸும் இருக்கு ஸோ சான்ஸும் இருக்குது சாய்ஸும் இருக்குது ஆனால் யாருக்கு இருக்குது அப்படின்னா யார் வந்து அந்த பயணத்தில் மேற்கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழிகள் வந்து திறக்கப்படுது எனக்கு இது வந்து செட் ஆகாது அப்படின்னு நம்ம ஒரு பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கதவு திறந்து அந்த வழியை நோக்கி போகிறதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணுன்ற அவசியமே இல்லாமல் போயிடும் ஏன்னா முதலே நம்ம கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்றோம் அப்போ ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒன்று இந்த விஷயத்த சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா அடுத்த விஷயத்த சூஸ் பண்ணலாம் சான்சஸும் இருக்குது எப்போ சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னா நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்போ முதல்லையே பிளாக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு சாய்ஸ் அப்படிங்கிறதுனால பல மக்கள் அதை சூஸ் பண்ணுறாங்க சரி உள்ள என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் ஃபஸ்ட்டே கேட்டை போடாமல் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு உள்ளக்குள்ளே ட்ராவல் பண்ணணுன்ற அந்த ஆசை இருக்கிறவங்களுக்கு கேட்டு தானாக திறக்கப்படும் கம்ஃபர்ட் சோனை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் கேட்டை போட்டுட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிடுவாங்க யாருக்கெல்லாம் அந்த க்யூரியாசிட்டி இருக்குதோ உள்ளுக்குள்ளே போய் என்ன இருக்குதுன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் சாய்ஸை சூஸ் பண்ணுவாங்க ஆனால் ரெண்டு சாய்ஸ் இருக்குது நமக்கு எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் எதை நம்ம இது வரைக்கும் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற விழிப்புணர்வு வந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற இந்த பாதையில் நம்ம என்ன மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம டே பிளாக் பண்ணுறோமா இல்லை என்ன இருக்குது வெற்றியோ தோல்வியோ பல தூர மயில்கள் நடக்கலைனாலும் பரவாயில்ல கேட்டை திறந்து உள்ளுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு நான் பார்த்துருணுங்கிற அந்த கியூரியாசிட்டி இருக்கிறவங்களால மட்டும்தான் அதுக்குள்ளே நுழையிறதுக்கான அந்த எல்லாம் தேட முடியும் ஸோ இது அவங்கவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே அமையுது அப்போ இந்த சுச்சுவேஷனில் இருந்து நான் இந்த மாதிரி மாற்றம் அடையணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு அந்த விருப்பம் இருக்கும்போது மட்டும்தான் அதற்கான செயல்களை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் சோ முதல்ல அந்த விருப்பம் செய்யணுங்கிற ஆசை கியூரியாசிட்டி அதுல என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும் எல்லாத்துக்கும் மேல சாய்ஸ் இருக்குன்னு நான் நம்பணும் ஸோ அதற்கான சூழ்நிலைகள் தானாக நமக்கு வழிவிட ஆரம்பிக்கும் ஃபிஃப்த் லெசன் இப்ப நிதல் கூடாது சொல்ற மாதிரி நம்ம விழிப்புணர்வை வாழ்க்கையில என்னென்ன இடங்கள்ல நம்ம செலுத்தி அது மூலமா நம்ம நம்ம நினைக்கிற மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுல இந்த நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த உரையாடல்களாக இருக்கட்டும் சிந்தனைகள் எண்ணங்கள் நம்மளை பத்தி நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் விழிப்புணர்வோடு கவனிச்சு நம்ம மாற்றங்களை ஏற்படுத்துறோம் எல்லாம் சரிதான் இப்போ கடைசில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானிக்கிறது டெசிஷன் எடுக்கிறோம் இதைத்தான் நம்ம செய்ய போறோம் இந்த பயணத்துல தான் நம்ம வந்து போக போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம முடிவு செய்த பிறகு திரும்பவும் நம்ம வந்து திரும்பி பார்க்கக்கூடாது திரும்பி பார்க்கக்கூடாதுன்னா என்ன அப்படின்னா வேற ஒரு பாதையை நம்ம சூஸ் பண்ணிக்கலாமோ அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம்னு நம்ம அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு பாதை இருக்குது அதில் ஒரு பாதையில் பயணிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மனதோட இயல்பு என்ன அப்படின்னா விட்டு போன அந்த பாதையை பற்றி தான் இந்த பாதை முழுக்க சொல்லிகிட்டே இருக்கும் போகிறது என்னவோ அடுத்த பாதை தான் ஆனால் அந்த மனம் அந்த இடத்துல கவனத்தை செலுத்தாம ஏற்கனவே விட்டு போன பாதையை பற்றி தான் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும் முதலே நம்ம அந்த பாதையில போயிருக்கலாமோ இதை விட அது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ ஏன்னா மனதோட இயல்பே என்ன அப்படின்னா கேல்குலேஷன் பண்ணிட்டே இருக்கும் இதை விட அது பெஸ்டா இருக்குமா அதை விட இது நல்லா இருக்குமா ஏதோ ஒரு விஷயத்த வர்ணிக்கணும் அப்படி இல்லைனா கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் மனதோட இயல்பு அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற விஷயம் உள்ளுக்குள்ள வரும்போது ஓகே மனம் வந்து சும்மா தான் விட்டு போன சாய்ஸை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்போ போகக்கூடிய பாதையில் மட்டும்தான் கவனம் இருக்கணுமோ தவிர விட்டு போன சாய்ஸ் இல்லை மனம் வந்து குரங்கு மாதிரி தாவுது அப்படின்னா மறுபடியும் இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது நம்ம எந்த பாதையில் பயணிக்கிறோமோ அதுதான் சரியானது அது எந்த பாதையாக இருந்தாலும் சரி நீங்கள் எது விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பார்த்து உங்களுக்கு சரி அப்படின்னா அது சரிதான் உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குது அடுத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒரு நல்ல பாதையில் போக சொன்னால் கூட உங்களுக்கு அது சரியாக அமையாது ஆனால் உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது நல்ல பாதையாக அமையும் அப்போ அந்த நிதர்சனமான உண்மையை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒத்துக்கணும் ஏன்னா பல பேர் சொல்றது என்னன்னா எல்லாருக்குமே செட் ஆகுது எனக்கு செட் ஆகலையே அப்படின்னு கேட்பாங்க அது ஏன் வந்து நீங்க பார்க்கக்கூடிய அந்த பத்து பேருக்கு செட் ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த பாதை பிடிச்சிருக்கு அதனால செட் ஆகுது உங்களுக்கு அந்த பாதை பிடிக்கலை அப்படின்னா அது செட் ஆகாது ஊருக்கே பிடிச்சாலும் உங்களுக்கு பிடிக்கணும் அப்போ அந்த பாதை சூஸ் பண்ணும்போது ஒரு சாய்ஸை நம்ம சூஸ் பண்ண பிறகு விட்டு போன சாய்ஸை என்றைக்குமே திரும்பி பார்க்கவே கூடாது நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அதுக்காக நீங்கள் பண்ண அந்த சாய்ஸ் வந்து வெற்றியோ தோல்வியோ அது நல்லதோ கெட்டதோ அதை நம்ம தான் ஏற்றுக்கணும் ஏன்னா நம்ம தான் சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் ஸோ நிவில் கோடாடோடைய த பவர் ஆஃப் அவேர்னஸ் அப்படின்ற இந்த புக்கில் இந்த அஞ்சு லெசன்ஸ் கொடுத்துருக்காரு விழிப்புணர்வு எந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் அப்ளை பண்ணுறது நம்ம நினச்ச மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு உரையாடல்கள் சிந்தனைகள் நம்மளை நாமளே என்ன மாதிரி நினச்சிக்கிறோம் நம்ம ஒப்பீனியன்ஸ் நம்மளை பற்றி எப்படி இருக்குது உள்முகமாக திருப்பணும் வெளியில் நிறைய விஷயங்களை கிராஸ்பிங் பண்ணுற மாதிரி உள்ளுக்குள்ளே உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கணும் மொத்தத்தில் கடைசியில் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது ஒரு சாய்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் விட்டு போன சாய்ஸை பற்றி நினைக்கவே கூடாது எதுவாக இருந்தாலும் அந்த சாய்ஸை அப்படியே பின்பற்றி போய்கிட்டே இருக்கணும் பயணத்தை ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக மனநிறைவோட நம்மளுடைய விருப்பத்துக்கு உட்பட்டு அந்த பயணத்தை மேற்கொள்ளணும் கடைசியில் நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணக்கூடாது அந்த பயணம் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மன இருக்கணும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்ம திருப்தி இருக்கணும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சது செய்கிறோம் அப்படின்ற உத்வேகம் இருக்கணும் உற்சாகம் இருக்கணும் ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளை நாமளே மாற்றிக்கக்கூடிய விஷயங்களை இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ இந்த புத்தகத்தோடைய இந்த சம்மரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வாழ்கோலம் வளமுடன்